அனைவரின் சார்பாக அன்புக்கரசி ஜீவமணி அவர்களுக்கும் பிரேமா சரவணன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இதுல யாரு அகம் யாரு புறம் கேக்கலையா? ஹலோ ஹலோ ஜீவமணி, கேக்குது இல்லையா? பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். பகவத் ஐயாவை வணங்கி நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அது இன்னைக்கு நம்ம லாஸ்ட் இது பார்க்கும்போது வந்து மன புரிதல் தான் வந்து ஞானம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ வந்து இந்த மனசை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, அது மனசை வந்து அது இப்படி அது எந்த மாதிரி செயல்படுது, மனதினுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பார்க்கலாம். அதுல வந்து ஐயா எப்படி சொல்றாருன்னா, இப்ப எப்படி நம்ம உடம்புல வந்து ரெண்டு விதமா நம்ம உடல் இயக்கம் நடைபெறுதோ, அதாவது வந்து உடம்புக்கு வந்து நம்மளுக்கு தெரியாம உள்ள ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்குது, வெளியில வந்து நாமளா செய்யறதுங்கிறது உடம்புல வந்து ரெண்டு இயக்கம் நடைபெறுது, அது மாதிரி வந்து மனசுலயும் வந்து ரெண்டு இயக்கம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு. அதுல வந்து எப்படின்னா அகம் ஒண்ணு புறம் ஒண்ணு. இப்ப வந்து மனசுல வந்து பொதுவா பாத்தீங்கன்னா மனசுக்கு நம்ம வந்து யாரும் வந்து கண்ணால பார்த்தது கிடையாது, அது வந்து ஒரு உணர்வு மூலியமா தான் நம்மளால உணர முடியும். இப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற மனசை வந்து மனசுல வந்து நம்ம கூடயே நம்ம பிறந்தாப்புல இருந்து நம்ம கூடயே சில்லிப்ப வரைக்கும் நம்ம கூடயே இருந்துட்டே இருக்குது. இப்ப அந்த மனசை வந்து நம்ம எப்படி வந்து அதை வந்து அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அடுத்தது வந்து அது எப்படி புரிஞ்சு அந்த ஞானத்தை நம்ம அடைகிறது அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல வந்து அகம் புறம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இப்ப அகம் அப்படிங்கும் போது அது என்ன மாதிரி சொல்றாங்க, அகம்னா என்ன புறம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப வந்து நம்ம மனசுக்கு இப்போ நாம் இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள இருந்து எண்ணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. இப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணம் எல்லாம் நான் தான் நினைக்கிறேன். இப்ப மனசுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனசு இருக்கும். இப்ப எனக்கு இருக்கிறது வந்து உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற மனசு எனக்கு இருக்காது அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை இருக்குது, மனசு இருக்குது. அப்போ அந்த மனசு யாருடையது? இப்ப அந்த மனசு வந்து இப்ப எனக்கு இருக்கிற மனசு வந்து என்னுடைய மனசு. அப்போ நாம என்ன நினைச்சுக்கிறோம், என் மனசுல இருந்து வந்த எண்ணமும் நான் தான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அந்த மாதிரிதான் புரிஞ்சுட்டுறோம். ஆனா அது அப்படி கிடையாது. மனசு நம்மள்தான் இருந்தாலுமே கூட அதுல இருந்து வர எண்ணங்கள் வந்து நாம கொண்டுட்டு வரல, அது வந்து தானாதான் வந்துட்டு இருக்குது. எப்படி வந்து இப்போ நம்ம ஒரு இப்ப மூச்சு வந்து நம்ம சுவாசம் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து நாம செய்யற மாதிரி கண்டிப்பா கிடையாது. பார்த்தா நாம என்னமோ சுவாசிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே கூட அது வந்து நம்மளுடைய சுவாசம் வந்து மூச்சு இழுக்கிறதோ விடுறதோ நம்மளோட இது இல்லாம அது வாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. நாம வந்து நான் தான் மூச்சு விடுறேன், நான் தான் உள்ள இழுக்கிறேன், நான் தான் மூச்சு விடுறேன்னு நினைச்சாலுமே கூட மூச்சு காத்து எப்படி தன்னிச்சையா நம்ம நடந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய மனசும் வந்து அதனுடைய இயல்பு பிரகாரம் அது எண்ணங்களை அது பாட்டுக்கு உள்ள வந்து அதோடைய இயல்பு பிரகாரம் அது பாட்டுக்கு இயற்கையா நடந்துட்டு தான் இருக்குது. நாம வந்து நான் மனசுங்கிறது நான் தான், அதுல வர்ற எண்ணங்களுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மனசை வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துறோம். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்ப மனசுல வர எண்ணங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்லையே கிடையவே கிடையாது. அது வந்து
நாம இன்னைக்கு நாம பிறந்து இப்ப இது வரைக்கும் வளர்ந்த வரைக்கும் எத்தனையோ அனுபவங்கள் நம்மளுக்கு வந்திருக்கும். மகிழ்ச்சியான அனுபவங்கள் வந்திருக்கும், இல்ல ஒரு துக்கமான அனுபவங்கள் வந்திருக்கும். இது வரைக்கும் நாம எத்தனையோ இதை கடந்து நாம எத்தனையோ உணர்ச்சியில கடந்து வந்திருக்கோம். அத்தனையுமே நம்மளுடைய ஆள் மனசுல வந்து பதிவு எல்லாம் பதிஞ்சிருக்குது. இப்போ அந்த மனசு வந்து எந்த நேரத்துல எந்த இத எந்த விதமான உணர்ச்சியோ எதை காமிக்கும் நம்மளுக்கே சொல்ல முடியாது. அது எது வேணாலும் எந்த நிமிஷத்துல எதை வேணாலும் காமிக்கலாம். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை கூட திடீர்னு நம்ம மனசு வந்து நம்மளுக்கு காமிக்கும். அப்ப மனசுங்கிறது வந்து ஒரு ஸ்கிரீன் மாதிரி. அந்த ஸ்கிரீன்ல வந்து அது அந்த மனசுக்கு என்ன மனசுல வந்து அந்த ஸ்கிரீன்ல எதை காமிக்குது அப்படிங்கறது வந்து நம்மளுக்கே தெரியாது. எதை வேணாலும் காமிக்கும். ஒண்ணு பாஸ்ட், அதாவது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வந்து காமிக்கும். இல்லைன்னா வந்து ப்ரெசன்ட்ல இப்ப நடக்கிறத வச்சு அதுல ஒரு இதா ஒரு உணர்ச்சியை காமிக்கும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன நடக்குது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி அதை பத்தி கூட நம்ம ஸ்கிரீன்ல காமிக்கும் நம்மளுக்கு. இப்ப வந்து ஒரு ஒண்ணுல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி கூட நடந்திருக்கலாம். இப்போ நீங்க ப்ரெசன்ட்ல இருக்கும் போது நீங்க அதை பத்தி நினைச்சும் இருக்க மாட்டீங்க, அதுக்கான சுச்சுவேஷனும் இருந்திருக்காது, எதுவுமே இருக்காது. இப்ப நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த கூட அந்த மனசு வந்து நம்மளுக்கு எடுத்து அந்த ஸ்கிரீன்ல காமிக்கும். நாம என்ன பண்ணுவோம், ஓ இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நம்ம 10 வருஷம் முன்னாடி இப்படி இருந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம கையில எடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமா நாம எல்லாம் அப்ப அங்க போனோம், அப்போ வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். திங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்னாவும் அந்த மகிழ்ச்சியான உணர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உடம்புல வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டு பண்ணி நமக்கு வந்து உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சுறுசுறுப்பு ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்துடும். இதே ஒரு துக்கமான நிகழ்ச்சியை காமிக்குதுன்னு வச்சுங்களேன், அதுவும் வந்து பழச நடந்ததா கூட இருக்கலாம். பழச நடந்தது ஒரு துக்கமான நிகழ்ச்சி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணாம நீங்களா நினைக்காம அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது. இப்ப பிரசன்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதை வந்து ஒரு துக்கமான நிகழ்ச்சியை கூட இப்ப திடீர்னு வந்து உங்களுக்கு காமிக்கும். அந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு காமிச்சிடும். காமிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணுவோம், அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அடாடா இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்திருக்க கூடாது இல்ல, இப்படி இப்படி நம்மள பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உணர்ச்சியை வந்து வந்தோடனே நம்ம அதை கையில் எடுத்து அதை வந்து இப்ப அதுக்கு வந்து கவலை பிடிச்சிட்டு இருப்போம். அது வந்து முடிஞ்சு போய் 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்ப நடந்ததா நினைச்சு அந்த நினைப்பு வந்து மனசுல வந்து என்ன மட்டும்தான் ஒரு செகண்ட் தான் அந்த நினைப்பு வந்துச்சு. ஆனா அந்த நினைப்பை வந்து நம்ம மனசுல எடுத்துக்கிட்டு அது இப்ப நடந்ததா நினைச்சுக்கிட்டு நாம அது கவலைப்பட்டுக்கிட்டு நாம அதுக்கு துக்கப்பட்டுட்டு இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வருத்தப்பட்டுருவோம். ஐயா சொல்றது எல்லாமே முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சதுதான். ஸ்டில் இப்ப போன நிமிஷம் இப்ப 7:15 டைம், 7:14 நிமிஷம் கூட வச்சுக்கீங்க, அந்த டைம் வரைக்குமே முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சதுதான். நாம மறுபடியும் திங்க் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு ரீஆக்டிவேட் பண்ணி நம்ம அதை திங்க் பண்றோம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ப்ரெசன்ட்ல இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கூட மனசு வந்து ஒரு துக்கமான இதோ மகிழ்ச்சியான இதோ அதையும் ஸ்கிரீன்ல காமிக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல நாம இப்படி என்ன போறோம் என்ன அதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அதையும் காமிக்கும். அதனால மனசுங்கிறது வந்து எதை வேணாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ல நம்மளுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அதோடைய வேலையே, அதோதான் அது நாமளா கொண்டு வரல, அதுவா கொண்டு வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்குது. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நாம வந்து இப்போ மனசுல வந்து ஏதாவது ஒரு எண்ணம் நமக்குள்ள மனசுல வருது அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் வர எல்லா எண்ணத்தையுமே நம்ம செயல்படுத்த கிடையாது. எத்தனையோ எண்ணங்கள் வருது, அது நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு வலு போயிட்டுரும். இப்போ நம்மளுக்கு ஒரு மனசு ஒரு ஏதோ ஒரு எண்ணம் வருது, நாம் என்ன பண்ணுறோம், அதை வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா அது வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வேணும் இந்த இந்த எண்ணத்தினால நம்ம இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம்னா அதுக்கான சக்தி வந்து நம்ம உடம்புக்கு வந்துடுது. அப்போது மனசில் வந்து என்ன வேணாலும் எந்த உணர்வு வேணாலும் என்ன எண்ணங்கள் வேணாலும் வரலாம், வந்துட்டு தான் இருக்கும். அதுதான் அதோட இயற்கை அப்படிங்கிறத வந்து அது ஆணித்தரமா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல வந்து நமக்கு என்ன வேலை இருக்குது, வந்த எண்ணத்துல நம்மளுக்கு ஏதாவது வேலை இருந்தா இப்ப ப்ரெசன்ட்ல ஒரு பாஸ்ட் பழசு முடிஞ்சதை கூட ஒரு எண்ணங்கள் வரலாம், அதுல நாம ஏதாவது தவறு செஞ்சிருக்கலாம், இல்ல அது வந்து இப்ப காமிக்குது அப்படின்னாக்கா அந்த தவறுல இருந்து நம்ம இப்ப ஏதோ ஒரு பாடம் கத்துக்கிறது தான் அந்த எண்ணம் நம்மளுக்கு வருதே தவிர அதுல இருந்து நம்ம பாடம் எடுத்துக்கலாம். ஓ நான் பழசு இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோம்,
இதை வந்து நாம் இனிமே சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நாம ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு வெளியில நாம என்ன வேலை செய்யணும் இது எல்லாமே வந்து நம்ம மனசுக்குள்ள நடக்கிறது இது வந்து நம்மளுக்கு மனசுல வர எண்ணங்கள் எதுக்குமே நம்ம பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது தீர்மானமா தெரியுது இப்போ இந்த எண்ணத்தை வச்சு வெளியில நாம எப்படி வேலை செய்யணும் இப்போ வந்து மனசுல வந்து ஒரு எண்ணம் வருது இப்ப நாம அதை வச்சு வெளியே ஒரு வேலை செய்யணும் இப்ப நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல நமக்கு அதுக்கு வேண்டாம் அதுக்கான வேலை இருக்குது அப்படிங்கும் போது நம்ம மனசு வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது அப்ப ஞாபகப்படுத்துச்சுன்னா அதோ இண்டிகேஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து அறிவை வச்சு வெளியில என்ன வேலை செய்யணுமோ அதை தான் செய்யணுமே தவிர மனசுல வந்து வர எண்ணத்தை வந்து நாம வந்து பழசு ஏதோ ஒரு ஏதோ ஒரு கூட வந்துருமோ அதை பிடிச்சிக்கிட்டு நாம வந்து இப்படி நடந்துடக்கூடாது அப்படி நடந்துடக்கூடாது அந்த எண்ணத்தை பிடிச்சிட்டு வேலை செய்யக்கூடாது அந்த எண்ணத்துக்கு வெளியில நாம என்ன வேலை செய்யணும் அதுக்கு அறிவை கொண்டு யூஸ் பண்ணி நாம வெளியில என்ன புறத்துல வந்து என்ன வேலை செய்யணுமோ அதுக்குண்டான வேலைகள் என்னென்ன செய்யணுமோ அதை வந்து வெளியில தான் செய்யணுமே தவிர மனசுல நம்மளுக்கு இப்படி வந்துருச்சு இது ஏன் வந்துச்சு நம்மளுக்கே அப்படி கோபமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு அதை வந்து அது கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க ஓகே அந்த நேரத்துல ஒரு எண்ணம் வந்துச்சு அதுக்கு நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு அதோட அந்த எல்லா எண்ணத்துக்குமே ஆயுள் வந்து வெறும் அரை வினாடி அப்படின்னு ஐயா சொல்றாரு அப்படிங்கும் போது அது எண்ணம் வருது எண்ணம் வந்துட்டு அது மாதிரி போயிடுது ஆனா நாம வந்து அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பிடிச்சிட்டு அட இப்படி நடந்துடக்கூடாது இப்படி நடந்துடக்கூடாது அவங்க இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை வந்துட்டு அது போயிடுச்சு அந்த எண்ணத்தை நாம கையில எடுத்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் அதை கையில எடுத்து அது திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அங்க வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது அதனால மனசுல வர்றது எல்லாத்தையுமே ஃப்ளோல விட்டுட்டு அதுல நம்மளுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை மட்டும் நம்ம கையில எடுத்து வெளியில நாம என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அறிவை கொண்டு நம்ம வந்து இதை செய்யணும் சார் இதுதான் மேக்சிமம் அகம் புறம்பதான் வந்து அகத்துல நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது அது இயற்கை எல்லா எண்ணத்தையுமே நம்ம டிஸ்பிளேல நம்மளுக்கு காமிச்சிட்டே தான் இருக்கும் அதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே தேவையில்லை வெளியில புறத்துல நம்ம என்ன செய்யணுமோ அதை வந்து ஒரு நியாயமா தர்மமா நம்ம எப்படி செய்யணுமோ அப்படிங்கிறத நம்ம பல தவறு செஞ்சிருந்தா கூட அதுல இருந்து நம்ம சீரமைச்சுக்கிட்டு அடுத்த செயல்களை நம்ம வந்து ஒரு ஒழுக்கமா ஒரு கட்டுக்கோப்பா நம்ம அந்த வேலையை செய்யணும் ஒரு சரியான செயலா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இது எல்லாமே நம்ம எண்ணங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணி பாசிட்டிவான இதுக்கு வந்து நம்ம வெளியில வந்து ஆக்கப்பூர்வமா வேலையை செய்யணும் இதுதான் சார் அகம்புறம் அப்படிங்கிறது மெயினான இது அப்படி அதோட விளக்கம் இதுதான் சார் இதுல இருந்து கேள்வி வந்தா கூட நன்றி ஓ இது அகம் புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஓ இதுக்கு சம்பந்தமான கேள்விகள் இருந்தா இப்ப கேட்கலாம் அவங்க பதில் சொல்லுவாங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ஒரு குழந்தைக்கு அகம்புறம் இருக்கா இல்ல ஒன்லி பெரிய பெருசா வந்தவங்களுக்கு மட்டும் அகம்புறம் இருக்குங்களா குழந்தைக்கு பிறந்து அதுக்கு அறிவு வரும்போது தான் சார் அகம்புறமே தெரியும் போது அப்படியா அதா உள்ள இருக்கும்போது அப்போ குழந்தை அகமா புறமா அப்போ எதுங்க சார் குழந்தையா இருக்கும்போது அகமும் இல்ல புறமும் இல்ல வேற ஏதாவதுனா அதுக்கு அதுதான் இன்னசென்ட் ஸ்டேட்ல தான் சார் இருக்குது அதுவே குழந்தை இன்னசென்ட் ஸ்டேட்ல தான் இருக்குது அது அப்படியே வந்துச்சுன்னா கூட அதை பாருக்கு மறந்துட்டு அது அடுத்த வேலைக்கு போயிட்டு தான் இருக்குது அறிவு இருந்துச்சுன்னா நம்ம அதை பிடிச்சிக்கிறோம் அப்பதான் அது அப்பதான் ரெண்டாவா வருது அகம் ஒண்ணு புகம் புறம் ஒன்னா ரெண்டா நம்ம தானே மாறுது இப்ப நம்ம இருக்கிற எல்லாருக்குமே இப்ப அகம்புறம்ல இருக்கோம் சோ அகம்புறம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் இருக்கீங்க அகம்புறம் எல்லாமே இருக்கு சோ இப்ப அகம்புறம் பத்தி கேள்வி கேட்கலாம் யாரும் இல்லைன்னு சொல்லிக்க முடியாது அது எதுவா இருந்தாலும் மனசோட போராட கூடாதுங்க சார் அவ்வளவுதான் மனசோட போராட கூடாது
மனசுல என்ன வந்துருச்சு, அந்த நிமிஷத்துல எந்த உணர்ச்சி வந்தாலுமே கூட சரி வந்துருச்சு, அந்த வர்ற உணர்ச்சி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வெளியில அடுத்த வேலை என்னவோ அந்த வேலைக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கணும் சார். அவ்வளவுதான், மனசுல வர எண்ணங்களுக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, அது விட்டுட்டா அதுவே போயிடும். இப்போ என்ன எண்ணமே வந்து ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருதுன்னா அந்த எண்ணம் நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எண்ணம் நம்மளுக்கு வந்துச்சுங்கிறது நம்மளுக்கு தெரிய போகுது. இப்போ ஒரு கோபமோ இல்லை ஏதாவது ஒரு மகிழ்ச்சியோ எது வந்துச்சுனாலுமே நம்மளுக்கு வந்த மாட்டி தான் ஒரு இது மகிழ்ச்சியா இருக்குது, இல்லை நம்மளுக்கு இது கோபம் வந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு கோபம் வந்த மாட்டி தான் தெரியும். அதில் அதுவே வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம கோபம் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும், அது இந்த கோபத்தை நான் இந்த இடத்துல நம்ம காமிக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம கோபத்தையும் காமிக்கலாம், அதுவும் கரெக்ட் தான். அடுத்து அந்த கோபம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நாம அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அந்த கோபம் அதோட போயிடும். நாம வந்து ஏன் நம்மளுக்கு இப்படி கோபம் வந்துச்சு, நம்மளுக்கு ஏன் இப்படி வந்துச்சு கோபம் வருது, இல்ல கோவப்பட்டவங்களை பத்தி நாம ஏதாவது அதை பத்தி சண்டை பிடிக்கிறதோ, நமக்கு நம்ம ஏன் இப்படி நம்மளை கோபம் பண்றாங்க, ஏன் இப்படி நம்மளை கோபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்ம சண்டை போட்டுக்க தேவையில்லை. ஓகே வந்துருச்சு, கோபத்தை வெளியில காமிக்கணும்னா அந்த இடத்துல வேணும், அவசியமா வேணும்னா காமிச்சிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே கோபம் காமிக்காம இருக்க முடியாது, ஒரு சில தவறு தவறுகள் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல கோபத்தை காமிக்கிறது கூட நியாயமா இருந்தா அப்பதான் வந்து அந்த செயலை வந்து சரி பண்ண முடியும். ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு வீடியோலயே ஆட்ரிஸ் பண்றாரு, அவர் கொஞ்சம் அன்பு பண்ணுவாங்க. கரெக்ட் 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 கரெக்ட். சீனிவாசன் உங்களை அன்மியூட் பண்றான், உங்க சிஸ்டத்துல பாருங்க அங்க அன்மியூட் இருக்கும் ஸ்கிரீன்ல. அன்பு பண்ணுறேன், வாங்க பேசலாம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? புதுச்சேரி இருந்து பேசுறேன் சார். புதுச்சேரி, புதுச்சேரி. ஆமா, வெரி குட் வெரி குட். வாங்க சிஸ்டத்துல அங்க கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் அங்கிறது ஒண்ணு அங்க சிம்பல் கூட இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும் போது அது பார்க்கலாம். ஓகே சரி, நன்றி. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கேளுங்க. ஹலோ, கேக்குறாங்க, நீங்க கேளுங்க. சீனிவாசன் அவங்க கேக்குது. வணக்கம் மேடம். வணக்கம், பனிச்சந்த சீனிவாசன் பேசுறேங்க. இந்த அகம்புறம்ன்ற ஒரு விஷயம் வந்து குழந்தைகளுக்கு எந்த வயசுல தெரியும்? குழந்தைங்களுக்கு எப்படின்னா அவங்க அறிவு எப்ப வந்து அவங்களுக்கு அறிவு மூலியமா எப்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அகம்புறமே வரும். பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து எல்லாமே வந்து ரொம்ப இன்னசென்டான ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. இப்ப அடுத்து ஒரு நிமிஷம் இப்ப ஏதாவது ஒரு சின்ன ஒரு செய்வாங்க, மனசுல என்ன தோணும் அந்த நிமிஷம் ஒரு தவறு செய்வாங்க, அதை பத்தி குற்ற உணர்ச்சி எல்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் ஃப்ளோவா அடுத்த வேலைக்கு போயிருவாங்க. இப்ப கீழே விழுவாங்க, ஒரு செகண்ட் கீழே விழுவாங்க, அழுவாங்க, அடுத்த நிமிஷம் கண்ணா தொடச்சு அவங்க பாட்டு விளையாட போயிருவாங்க. இப்ப மகிழ்ச்சியா விளையாடிட்டே இருப்பாங்க, திடீர்னு போச்சு இருக்கிற மாதிரி போ, எல்லா உணர்ச்சிகளுமே வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்க குழந்தைங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் சிரிப்பாங்க, இல்ல அடுத்த நிமிஷம் வந்து கோச்சிட்டு இந்த பால் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கோமா இருப்பாங்க. ஆனா வந்து அந்த பால் கொடுத்தோன்னே சிரிச்சிட்டு மாதிரி அவங்களும் விளையாட போயிடுவாங்க. இப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இப்ப கோவம் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கோவத்தை வந்து நம்ம புடிச்சு வச்சுக்குவோம். நம்ம தான் பறி வந்துருது இல்ல, நம்ம கோவத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு நான் அப்பயே கேட்டல எனக்கு இந்த பால் தரல, இல்ல எனக்கு எதுக்கு இப்ப கொடுக்குற அதுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா குழந்தைங்க அப்படி கிடையாது, குழந்தைங்க இதை வந்து ஈஸியா வந்து ஓகே அதை வந்து அதை ஒரு அதை மனசை வந்து வந்து என்னமே அவங்களுக்கு வராது. வெளியில வெளியில வேலை செய்யறதோன்னு அவங்களுக்கு சரி, ஏதோ இந்த பால் எனக்கு வேணும்னு தோணிச்சு அவன் கேட்டான், அவங்க கொடுக்கல கோபமா இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் அவன் கொடுத்தானா ஓகேன்னு சொல்லி சிரிச்சுட்டு அவனை கை கொத்திட்டு அவங்களோட விளையாட போயிருவாங்க. அதனால குழந்தைகள் வந்து அறிவு வளர்ற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க சார், எப்போ அறிவு வளருதோ அப்பதான் பிரச்சனையே. ஏதாவது அகம்புறம் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்ல முடியுங்களா? ஐயா சொல்லுவாருல்ல அது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி எடுத்துக்காட்டுன்னா வந்து சார், நம்ம வந்துட்டு இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ரோட்ல போகும்போது வந்து நம்ம நிழல் வந்து தரையில விழுது, அந்த நிழல் வந்து நம்ம மனசுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதை வந்துட்டு நம்ம வந்து அந்த நிழல் வந்து எங்கேயுமே நல்ல இடத்துலதான் விழுணும், புல்வெளியில தான் விழுணும்,
சாக்கடையில எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படி பார்த்துட்டு அந்த நிழல பார்த்துட்டே நம்ம நடந்தோம்னா நம்ம போய் சாக்கடையில தான் விழுவோம். அது வந்து என்னன்னா இப்ப அந்த மாதிரி மனசை வந்து நம்ம வந்து மனசையே பார்த்துட்டே இருக்க தேவையில்ல. வெளியில என்ன வேலை செய்யணும் மனசுல வர எண்ணத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பதில் சொல்லிட்டு மனசு சரி பண்ற வேலையே பாத்துட்டே இருந்தோம்னா எப்படி நிழல சரி பண்ணணும் நிழல பாத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனச பாத்துட்டே இருக்கணும் மனசு சரி பண்ணிட்டே இருக்கணும்னு பாத்துட்டே இருந்தோம்னா நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது. நம்ம எனர்ஜி எல்லாமே அதுலயேதான் செலவாகி உடம்பு கெட்டுதான் போகுமே தவிர நமக்கு வந்து ஒரு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்க கிடைக்காது. அதுகிட்ட போராடுறவர்களும் அதுகிட்ட நம்ம வந்து எதையுமே வெளியில புறத்துல ஒரு வேலையை கூட நம்மளால சக்சஸா செய்யவே முடியாது. புறத்துல அதே நீங்க வந்து அந்த நிழல வந்துட்டு அந்த நிழல சட்டை பண்ணாம நம்ம என்ன வெளியில வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதை பத்தி நமக்கு யோசனையே தேவையே இல்லை. நீங்க சொல்றது வந்து எப்படின்னா ஒரு கிளாக் இருக்குன்னா அந்த கிளாக்ல வந்து டைம் பாத்துக்கிறோம் நம்ம வேலைகளை தொடரோம். ஆமா அந்த டைம் மட்டும் பார்த்தாது அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாக்கை பத்தியோ கடிகாரத்தை பத்தியோ முள்ள பத்தியோ அவங்க சிந்தனை இல்லை. சிந்தனை இல்லைங்களா இல்ல அது அகத்துல வந்துட்டு என்னன்னா எந்த ஒரு உணர்வு எது வேணாலும் வந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம அந்த அகத்துல நம்ம எந்த வேலையுமே நம்ம செய்ய வேண்டாம் அகத்தை சரி பண்ற வேலைக்கு நம்ம போகவே வேண்டாம். எல்லா உணர்வும் எல்லா ஒவ்வொரு நம்ம வெளியில புறத்துலதான் எல்லா வேலையும் நம்ம செய்யறோம். புறத்துல ஒரு கண்ணுல நம்ம எல்லாம் பார்க்கும் போது நம்ம அகத்துல ஒவ்வொன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு உணர்வா வந்துட்டே தான் இருக்கும். அந்த உணர்வுக்கு எல்லாமே நம்ம வந்து வெளியில காமிச்சு எதுவுமே செய்யவே முடியாது. எதுனாலும் நமக்கு தேவையா வர்ற உணர்வு நமக்கு வெளியில வேலை செய்யறதுக்கு தேவையா அப்படி தேவைன்னா அதை எடுத்துக்கலாம் தேவையில்லன்னு நம்ம அதை பத்தி கண்டுக்கவே தேவையில்லை அப்படி விட்டுட்டாங்க. அதுதான் சொல்றேன் ஏன்னா ஒரு கடிகாரம் இருக்கு அந்த கடிகாரத்துல வந்து நம்ம ஒரு தடவை பாக்குறோம்னா அந்த டைம் பாத்துக்கிறோம் நமக்கு அது உண்டான டைம் வேலையை போய் செய்ய போயிடுறோம். ஆனா அந்த கடிகாரம் வந்து அடுத்து நம்ம முள்ளோ அந்த டைமிங்கோ நமக்கு வந்து அந்த டிஜிட்டலோ நமக்கு அந்த மைல நிக்கிறது இல்ல உதாரணம் காது கேட்காம பண்ண மாட்டோம். ஆமா காதுல உள்ளவோ நம்ம அதை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். இப்ப நம்ம வீட்டுல பெல் அடிச்சா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் பக்கத்து வீட்டுல பெல் அடிச்சா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். இது வந்து இந்த உறவு தான் வச்சுக்கலாம் இந்த உறவு தான் ஐயா என்ன சொல்வாரா நம்ம நீங்க வீட்டு வாசல்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க வீட்டு வாசல்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அப்ப நிறைய வண்டி போகுது உங்களுக்கு வந்து காய்கறி போகுது பழங்கள் போகுது மளிகை பொருள் போகுது எல்லாமே ரோட்ல போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீங்க உட்காந்துதான் இருக்கிறீங்க எல்லாத்தையும் வர எல்லாத்தையுமே நீங்க வாங்குவீங்களா? எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம கூப்பிட்டு வாங்குவோமா வாங்குவோமே தவிர எல்லாம் போற எல்லாத்தையுமே நம்ம நின்று எல்லாத்தையுமே நம்ம வாங்குவோம். நமக்கு எது அன்னைக்கு தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வாங்குவோம். புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம மனசுல எத்தனை வேணாலும் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு எந்த எண்ணம் இப்ப செயலுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து செயலுக்கு கொண்டு வந்துடும். ஒரு ரெண்டு கேள்வி சாட்ல போட்டிருக்காங்க நான் ஸ்கிரீன்ல போடுறேன் ஒண்ணு கேட்டது மாதிரி தான் இருக்கு தெரியுதுங்களா? தெரியுதுல ஸ்கிரீன்ல தெரியுதுல ஓகே. அவங்க வந்து முதல்ல இந்த விஜயகுமார் சென்னைங்கிறவங்க கேட்டிருக்காங்க குழந்தைகள் இருப்பது அகமா புறமா இரண்டும் இல்லையா? இதுக்கு பதில் சொன்ன பிறகு அடுத்ததுக்கு போலாம். அதான் சார் நம்ம முன்ன பார்த்ததேதான் குழந்தைகள் வந்து அவங்க வந்து இன்னசென்ட் ஸ்டேட்ல தான் இருக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து அகம் புறம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாவே இருக்காது ஒரே ஸ்டேட் தான் அவங்களுக்கு இருக்கும். அப்ப வந்து அவங்களுக்கு மனசுல தாட் வருது அப்படின்னாக்கா அதை உடனே புறத்துல செயல்படுத்துறாங்க அதுக்காக கில்ட்டியும் ஆக மாட்டாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்தது போயிட்டே இருப்பாங்க. அறிவு வரும்போதும் அதை லாக் பண்ணும் போதும் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது தவிர அறிவு வராத வரைக்கும் அது மாதிரி ஃப்ளோல இருந்துட்டே தான் இருக்கும் எண்ணங்கள் வந்து ஃப்ளோல இருந்துட்டே தான் இருக்கும். அடுத்த கேள்வி அங்கேயே போட்டிருக்கேன் கீழே அவங்க அதாவது கமலம் கோவையில இருந்து கேட்டிருக்காங்க அகத்தில் தான் அனைத்தும் யோசிக்கிறோம் அகத்தில் வேலை என்றால் வேலை இல்லை என்றால் எப்படி?
அகத்துல வந்து அகத்துலதான் எல்லாமே நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம வந்து அகம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. என்ன வேலை அகத்துல வேலை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம அகத்தை சரி பண்றோன்ற வேலை தான் பண்ணக்கூடாதே தவிர, அதை வச்சு புறத்துல எல்லா வேலையும் நம்ம செய்யலாம். அகத்துல வந்து எனக்கு கோபம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, பொறாம வரக்கூடாது அப்படின்ற அந்த மாதிரி எண்ணம் வந்ததுன்னா அதை நான் சரி பண்றேன் அப்படின்னு போய் மனசுல போய் அதை போராடாம விட்டுணுமே தவிர, வர்ற எண்ணத்துல வெளியில நம்ம புறத்துல என்ன வேலை இருக்குது அதை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி அகத்தை வச்சுதான் நம்ம புறத்துல வேலையே நம்ம செய்யறோம். அகம் இல்லாம நம்ம புறத்துல எந்த வேலையுமே செய்யவே முடியாது. அகத்தை நம்ம போராடாம வச்சுக்கணுமே தவிர, அங்க அந்த வேலையை மட்டும்தான் இல்லாம இருக்கணுமே தவிர, புற வேலைக்கு அகத்தை வச்சுதான் நம்ம எல்லா வேலையுமே செஞ்சே ஆகணும். மதிய அழகன் அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அகம்னா ஸ்கிரீன், புறம்னா பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன்ல போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அகம்னா ஸ்கிரீன், புறம்னா பிக்சர். அதாவது அகத்துக்கு மேல விழுகிறத இன்ஃபர்மேஷன் அது புறம்ன்றாங்க. சீனிவாசன் கேட்க விரும்புறீங்களா நீங்க? இல்ல, மனம் ஞானம் பத்தி கேட்கணும். கேளுங்க கேளுங்க, நீங்க இன்னும் அவங்களத க்ளோஸ் பண்ணல, கேளுங்க. சரி அவங்களுக்கு தெரியும் அடைஞ்சிட்டாங்க. முதல்ல அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம இப்படி இருந்தோமே இப்படி மாறிட்டோமே முதல்ல அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக வந்துட்டு மற்றவங்களுக்கும் தெரியும், இப்படி நீ இருக்க மாட்டீங்களே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கும் கண்டிப்பா தெரியும், அது தெரியாம போகாது. நான் கேக்குறது வந்து, இப்ப உங்களுக்கு ஞானம் அடைஞ்சிட்டீங்க நீங்க, உங்களை மாதிரி ஞானம் அடைந்தவங்களை நீங்க அடையாளம் காண முடியுமா? அவங்க பேசுறது அறிமுகம் இல்லாத நபர், அதிகம் அறிமுகம் இல்லாத நபர், நீங்க பேசுறத வச்சு அதான் ஏதோ ஒரு முடியுமா அடையாளம் காண முடியுமா? கண்டிப்பா பேசுறதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். பார்த்தாலும் தெரியாது, பார்த்தா அவங்க பார்த்தோன்னெல்லாம் தெரியாது, அவங்க கிட்ட பேசினோம்னா எப்படி இருக்காங்கன்னு வச்சு நம்ம தெரிஞ்சிடலாம். சரிங்க, இப்ப அவங்க வந்து முன்னாடி ஒரு பிரச்சனை கையாண்டது எடுத்துக்கும், ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் கையாண்ட விதமும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, அது ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா சார், இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு, பொதுவா என்னை விட கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னாவே நான் பேசுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவேன். அவங்கள எதிர்கொள்றதுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து இவங்ககிட்ட போய் கேட்கணுமா இவங்ககிட்ட பேசணுமா அப்படின்ட்டு ஒரு தயக்கம் ஒரு பதட்டம் எல்லாமே இருந்ததுங்க சார். ஆனா வந்துட்டு இந்த ஐயாவோட இந்த புரிதலுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எதுவுமே நம்ம வந்துட்டு அது அப்புறம் என்னன்னா அந்த பதட்டத்துக்கு தான் நான் வந்து பதில் சொல்லிட்டு ஐயோ அந்த பதட்டம் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு வந்தேனே தவிர, வெளியில இருக்கிறவங்கள நான் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்ப வெளியில அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன கேக்குறாங்க, நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வெளியில வேலைக்கு வந்துட்டேன் தவிர, உள்ள எனக்கு என்ன வந்தாலும் அதை பத்தி யோசனையே நான் பண்ணலைங்க சார். அது என்னன்னா, இப்ப எனக்கு அது இருக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமான விஷயமே இது வந்து, என்னால வந்து நான் இப்படி இருப்பேன் இருக்கிறேன்றது எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்ததுங்க சார். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்துட்டு ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் பேச முடியுது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுது. மன வலிமை வந்துரும்ன்றீங்க? கண்டிப்பா மன வலிமை வந்துரும்,
எதனால ஒரு நிதானமா செயல்பட முடியும், எதனால ஃபோக்கஸ் ஃபேஸ் பண்ண முடியும், ஒரு தைரியம், என்ன வேணாலும் நம்ம வந்துட்டு எதுனாலும் பாத்துக்கலாம். இப்ப என்ன வேலை செய்யணுமோ அவ்வளவுதான், உள்ள போட்டு யோசனை பண்றதை விட வெளியில வேலைதான் முக்கியம் அப்படின்றதுல தெளிவா இருக்கு சார். ஏன்னா இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம கொண்டு போகணும் இல்ல அவங்க தெரிஞ்சுக்க நினைச்சா என்ன சொல்றாங்கன்னா அதனால என்ன பயன் கேட்பாங்க, நார்மலா கேட்பாங்க, அதனால என்ன பெனிஃபிட்ஸ் கேட்பாங்க. ஆனா அப்படி பாருப்ப நம்ம ஞானத்தை பத்தியோ மனசு பத்தியோ பேசுறப்ப என்ன ஒரு சப்ஜெக்ட் தேவையில்லாம பேசிட்டு இருக்கின்ற மாதிரி ஒரு டாக் வருது ஒரு ஆபீஸ்ல பேசுறப்ப. அப்ப நம்ம இந்த மாதிரி விஷயத்த சொல்றப்பயோ நம்மளுடைய நம்ம முன்னெடுத்த விஷயத்தை இப்ப நம்ம பேசுறதையும் வச்சு அவங்க இடம் போடுறாங்க. நம்ம முன்னாடி வந்து நீங்க சொன்ன மாதிரி விஷயம்தான், ஏன்னா பொதுவான விஷயம் இப்போ ஒரு லேடிஸ்ட பேசுறதுன்னா ரொம்ப யோசிப்பாங்க ஜென்ஸ்ல பேரு. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி பொதுவான விஷயங்கள் பேசுறதுக்கு கேர்ள்ஸ் ஸ்டாஃப் யோசிப்பாங்க, லேடிஸ் ஸ்டாஃப். ஆனா அது அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு விளக்கம் தெரியும்னா கண்டிப்பா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அந்த விஷயம் தெரிஞ்ச விஷயத்த வெளியில சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலா இருக்கு இது, அப்படிதாங்களா? அப்போ வந்து பிரச்சனை எதிர்நோக்கிறதுக்கு சரி மத்தவங்க பிரச்சனைகள வந்து சொன்னா அது சொல்யூஷன் கொடுக்க லெவல் இருக்கு. இந்த விஷயம் வந்து இப்ப அது எதனால வந்து ஒரு பெரிய ஒரு பாதையை பயணிக்குதுன்னாக்க இப்ப அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரம் பண்ணாங்கன்னா பிறருடைய பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லாங்களா கிடைக்கும். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கமலம் கோவை அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, உங்க பதில் கேட்டுட்டேன், மிகவும் நன்றி அம்மா. அகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், சரி பண்ண தேவையில்லை, புரிந்தது அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நன்றி கமலம் கோவை அம்மா. மகே அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அன்மியூட் பண்றான். உங்க நேம், ஃபுல் நேம் அண்ட் தென் எங்க இருந்து பேசுறீங்க? மகேஷ் நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கணும். ஹலோ மகே, சீனிவாசன் உங்க க்வெஸ்சன் ஆயிடுச்சுங்களா? சென்னையில இருந்து பேசுறேன். ஸோ கேள்வி என்னன்னா, லைக் நம்ம உள்ள நமக்கு அகத்துல எதுவும் வேலையில நம்ம என்ன எண்ணம் வருதோ அதை வந்து அப்படியே விட்டுறணும், இல்லாட்டி வந்தது அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்றோம். அது வந்து பாஸ்ட் இதை இது பண்றதுக்கு நல்ல அருமையான ஒரு இது டூலா டெக்னிக்கு. இப்போ நமக்கு நாளைக்கு வரப்போறது இல்லை ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அகத்துல உள்ள இதுதான், அது நாளைக்கே வந்து அகத்துல புறத்துல வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும், இல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும். அப்படி நாளைக்கு ஃபியூச்சருக்கு எடுத்து கொடுக்குற பாயிண்ட்ஸ், இப்ப நாளைக்கு நான் ஒரு பிரச்சனையை இது பண்ண போறேன்னா அதுக்கு உள்ள அகத்துல கரெக்டா இருந்தா தானே அது நாளைக்கு புறத்துல எனக்கு வேலை செய்யறதுக்கு உதவியா இருக்கும். ஆமா சார், அது உள்ள அது எப்படி கரெக்ட், நான் உள்ள எதுவுமே கரெக்டான விஷயங்கள்ல அகத்துல போடலைன்னா எப்படி நாளைக்கு நான் எனக்கு புறத்துல அது வந்து உதவும் சார்? இப்ப நீங்க அகத்துல வந்து கரெக்டான விஷயம் நீங்க கொண்டு வர முடியுங்களா? உங்களால கரெக்டான விஷயம் தான் வரணும் அப்படின்னு உங்களால கொண்டு வர முடியுமா அகத்துல? கரெக்டான விஷயம் வரணும் இல்ல, எனக்கு கரெக்டான இப்போ நாளைக்கு ஒரு இஷ்யூ வருது இல்ல இது வருது ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற அளவுக்கு உள்ள இருந்து இன்புட் வந்தாதானே என்னால புறத்துல ஹேண்டில் பண்ண முடியும். அது பிரச்சனை வருது அதை சால்வ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறப்பயே உங்களுக்கு வந்துட்டு நீங்க உள்ள மனசுக்குள்ள இல்லாம அதுக்கு வெளியில என்ன நீங்க யோசனை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் இந்த பக்கம் வந்துடும் சார். நீங்க வந்து மனசுல வந்துட்டு ஐயோ அது வந்து பிரச்சனை ஆயிருமோ, அந்த பிரச்சனையை எப்படி வராம இருக்கணுமோ அப்படின்ட்டு நீங்க உள்ளதான் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. அது வெளியில அந்த பிரச்சனை இல்ல, பிரச்சனை வர வந்தா இது பண்ணும் ஃபேஸ் பண்ணும் கரெக்ட், வந்துருமோன்னு பயப்படல, வந்தா அதை ஃபேஸ் பண்றதுக்குரிய இன்புட் அதனுடைய இது வந்து நமக்கு உள்ள இருந்தானே வருது.
இப்ப நான் அந்த இது எனக்கு இல்லட்டினா திரும்ப அந்த பிரச்சனை என்னால ஃபேஸ் பண்ண முடியாம தானே போகும். சார் ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும் அதுக்கு எப்படி ஃபேஸ் பண்றதுங்கறது இப்பவே திங்க் பண்ணணும்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல அதுக்கு வந்து மனசு தயாரா இருக்கணும்ல. இப்ப நான் எனக்கு இப்ப 40 வயசு ஆகுது, ஒரு 20 வயசுல ஒரு பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்றதுக்கும் இப்ப நான் 40 வயசுல வந்து உள்ள பிரச்சனை வந்து 20 வயசுல வந்தா அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்குரிய மனப்பக்கம் இருக்காது, அது மன வந்து அதனோட இன்புட் கொடுக்காது. ஸோ இப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது இல்ல ஒரு வருஷம் கழிச்சு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு என் மனசை டயரா வச்சுக்க வேணாமான் கேள்வி எதிர்கொள்ற மாதிரி இல்ல வந்தாலும் அதை வந்து இப்போ கோவப்படாம டென்ஷன் ஆகாம நார்மலா வந்து பண்றதுக்கு என்னால இன்புட் மனசு தெளிவா கொடுத்தாதானே அந்த இடத்துல என்னால வேலை செய்ய முடியும். ஆமாங்க சார், இப்ப அதுதான் நம்ம புரிதலே நம்ம கொடுக்குறோம். சார் இப்ப நீங்க 20 வயசுல இருந்து இப்ப 40 வயசுன்னு சொன்னீங்க, இப்ப இது தொழில்ல நடக்குது இல்ல நம்ம தொழில்ல வந்து எதுவும் தொழில வந்து நாளைக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த லாஸ்ன்றது ஒரு இது சொல்லுங்க சார். மகேந்திரன் உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. மகேந்திரன் அவருக்கு நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். மகேந்திரன் மகேந்திரன் சரி அவருக்கு மீட் பண்றான் இப்போதைக்கு. ஐ திங்க் அவர் டிஸ்க் மகேந்திரன் இருக்கீங்களா? அல்ல அவருக்கு ஐ திங்க் நெட் ப்ராப்ளம். அதுக்குள்ள என்னோட குவஷ்சன் வந்திருக்கு. கிருஷ்ணன் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க, மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது அகத்தை புறக்கணிக்க முடியவில்லையே என்ன செய்வது? அது வந்து அப்படிதான் இருக்கும்னு நினைச்சு ஏத்துக்கணும் அவ்வளவுதான். சோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இப்ப யாருக்கா இருந்தாலுமே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மனசுல வந்து பாதிக்கதான் செய்யும். அதை பாதிக்கும் போது அதுக்கு என்ன பண்ணா இந்த பிரச்சனை வந்து இந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலுமே அவங்க மனசு இப்படிதான் பாதிக்கும், அதுதான் வந்து கரெக்ட். இப்ப அந்த பிரச்சனையை வந்து உங்களால வெளியில வந்து ஏதாவது செஞ்சா சரி பண்ண முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான வேலையை நீங்க வெளியே செஞ்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். இல்லையா அது வெளியில எதுவும் சரி பண்ண உங்களால முடியாது அப்படின்னாக்கா அது வந்து மனச வந்து நீங்க அமைதியா விட்டுட்டு அது வந்து இந்த பிரச்சனைக்கு யாரா இருந்தாலுமே மன சங்கடப்படதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அதை கண்டுக்காம நீங்க விட்டுட்டு வெளியில அடுத்த வேலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதுவே தானா உங்களை விட்டு போயிடும். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சரி அவங்க மனோகரன் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுங்க, நம்ம அவர் நாளைக்கு வேணா அவர் வீடியோவை பார்த்துக்கிட்டோம். அவரு அந்த பிசினஸ் பண்ணும்போது லாஸ் ஆச்சு வந்திருக்காரு. அன்மியூட் பண்றேன். பெரிய பிரச்சனைகள் அந்த இது அந்த இஷ்யூ நடந்தது. ஆமா நம்ம வந்து நடந்துருச்சு, நடந்ததுன்னா உள்ள மனசு ப்ராப்ளம் வரும்ன்றத நம்ம எடுத்துக்கிட்டோம், ஓகே. பட் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு நமக்கு ஒரு புறத்துல வேலை செய்யறதுக்கு அகத்துல ஒரு தைரியமும் ஒரு மன தைரியம் வரணும்ல, அது எப்படி வரும்? அது ஆட்டோமேட்டிக்கா வராதுல, அதுக்கு ஏதாவது நம்ம பண்ண வேணாமா? சார் அகத்துல நீங்க எதுவுமே பண்ணவே முடியாது சார், எதுவுமே வர்றது எல்லாமே அதுவாதான் வருது, நீங்க எல்லாம் எதுவுமே கொண்டு வரல. அப்ப வந்து நம்ம பிசினஸ்ல இவ்வளவு வந்து பிரச்சனை ஆகுது லாஸ் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே நம்ம ஏத்துக்கணுமே தவிர அங்க வந்துட்டு வெளியில வேலை அது வேணா செய்யலாம். அதுக்கு வந்து அதுக்கு ஒரு மனசு
இந்த மனசுல இருந்து வர்ற உள்ள இருந்து வர்ற இன்புட் கரெக்டா இருந்தா தான் அவுட்புட்ல பண்ண முடியும். எனர்ஜி நல்லா கொடுக்கும் நிறைய அது கொண்டான என்ன நல்லா வந்துடும் நம்ம வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம்னா நம்ம அங்கதான் லாக் ஆகும் மனசு கிட்ட தான் நம்ம லாக் ஆகிறோமே தவிர வெளியில புறத்துக்கு நம்ம வேலைக்கே செய்யவே முடியாது. அப்ப அந்த பிரசன்ட்ல வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிட்டீங்கன்னா அந்த மனசு தானாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை செய்யும். அந்த உங்களுக்கு கஷ்டமே இப்போ பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு கஷ்டமா இருந்தாலுமே கூட அந்த டைம்ல என்ன பண்ணலாங்கிறது அந்த டைம்ல வந்து தானாவே உங்களுக்கு மன வலிமை தானா வந்துடும். அது நீங்க வந்து இப்ப இருந்தே சூழ்நிலை வரும்போது அதுவே தானாவே வந்துடும். உங்க மன வலிமை தானாவே, அது எத்தனை வயசு ஆனாலும் சரி, வயசு எல்லாம் முக்கியம் கிடையாது. மனசு வந்து எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். மனசுக்கு வயசு வயசு கிடையாது, உடலுக்கு தான் வயசு ஏற்றவரை மனசு கிடையாது. எந்த வயசுல உங்களுக்கு சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த வயசுல வந்து உங்க மனசு வந்து உங்களை இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மனசு வந்து எப்பனாலுமே உங்களை வந்து அடுத்த ஸ்டெப் உங்களை கூட்டிட்டு போயிடும். புரியுது புரியுது. இது பிசினஸ் மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே. நம்ம பசங்களும் இருக்காங்க, இப்ப பசங்களும் இருக்காங்க. இப்போ சைல்டு வந்து 10th 9th படிக்கிறாங்க, அவங்க அடுத்து எப்படி படிப்பாங்க, அவங்க லைஃப்ல எப்படி செட்டில் ஆவாங்க, அது எல்லாமே ஒரு க்வெஸ்சன் மார்க். இது வந்து அது மனசுல ரெகுலரா வந்துகிட்டு இருக்கு. பட் அது ஓகே, அது எல்லாருக்கும் இயற்கையா வர்றதுதான். பட் அதுக்குன்னு நம்ம எதுவும் அதுல ஒன்னும் இது பண்ண வேணான்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா சார், அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணவே தேவையில்லைங்க சார். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன எந்த ஸ்கூல் நான் பெஸ்ட் ஸ்கூலு, டியூஷன் அனுப்பணுமா தேவையில்லையா, அவங்களுக்கு என்ன படிக்கிறது என்னென்ன வசதி வாய்ப்பு பண்ணி கொடுக்கலாம், அததான் நம்ம பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேல அவங்களுக்குள்ள போய் நம்ம உட்காந்து படிக்கிற வேலையோ இல்ல அவங்க ஃபியூச்சரை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற வேலையோ நம்மளால செய்ய முடியாதுங்க சார். அதுக்கு உட்காந்து நீங்க யோசனை பண்றதுனால ஒண்ணுமே ஆக போறது, வெளியில நம்ம அதுக்கு முன்னாடி வேலையை செஞ்சோம்னா போதும் சார். சார், இன்னும் நீங்க மனசுல எவ்வளவு நாள் ஒரு நாள் முழுக்க உட்காந்து வருத்தப்படுறதுனால ஆவறது ஒண்ணுமே இல்லைங்க சார். வெளியில நம்ம செய்யல, நம்ம என்ன செஞ்சோம் அதுதான் செஞ்சோம். மனசுல ஒரு நாள் முழுக்க உட்காந்து பசங்க எப்படி படிக்கிறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபியூச்சர் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நாம நாள் முழுக்க உட்காந்து யோசனை பண்றதுல வந்து தேவையில்லாதது ஒண்ணு வச்சுக்கோங்களேன். அதை விட வெளியில நம்ம இப்ப என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கறத வந்து வெளியில வந்து வேலை செய்யறதுக்கு அடுத்தது அப்படி சொல்லிட்டு வெளியில வேலை செய்ய வந்துடணும். நாங்க சார் உள்ள வர்றது எல்லாமே தாட்டு தாங்க சார், தாட்டுக்கு நமக்கு வேலையே இல்லைங்க சார். அது திங்கிங்கா மாத்தி நம்ம வெளியில வேலை செய்யலாம்னா செய்யலாம், இல்லைன்னா எதுவுமே தேவையில்லைங்க சார். அது வந்த மாதிரியே அது போயிடும். ஓகே ஓகே, சரி மேடம், நான் தொடர்ந்து பயிற்சி பண்றேன். டவுட் இருந்ததுன்னா திரும்ப நான் கேக்குறேன். நன்றி மேடம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ மகேந்திரன், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மகேந்திரன் நம்பர் மெசேஜ் போட்டாருன்னா பரவாயில்ல. மகேந்திரன் என்ன மெசேஜ், அவரோட நம்பர் வந்து மெசேஜ் பண்ணாருன்னா பரவாயில்லன்னு சொல்றாங்க சார். ஓகே 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 ஓகே, மகேந்திரன் உங்க நம்பர் மெசேஜ் பண்ணுங்க சாட்ல. ஓகே, மைதீன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கேன். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, பதில் சொல்லியிருந்தோம். மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது அகத்தை புறக்கணிக்க முடியவில்லையே, என்ன செய்வது அப்படின்னு இதுக்கு பதில் சொல்லியாச்சு. இதுக்கு புறக்கணிக்க பயிற்சி வேண்டுமா அப்படின்னு கேக்குறேன். அதாவது புறக்கணிக்க தனியா பயிற்சி எதுவுமே தேவையில்லைங்க சார். இது
அதாவது என்ன அப்படின்னா மனசை வந்து அது வந்து அதோட இதுல வந்து மனசு இது கஷ்டப்படும்னா எல்லாருக்கும் இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா இப்படிதான் கஷ்டப்படும் அப்படின்னு நினைச்சு அதை மனசை விட்டுருங்க விட்டுட்டு நம்ம அடுத்த வெளி வேலைக்கு என்னவோ அதுக்கு போயிடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்ப வந்து அதுக்கு வந்து பயிற்சின்லாம் ஒன்றும் தேவையில்லை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரியறதுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு சில தடவை நம்ம அப்படிதான் சொன்னோம் இப்ப நம்ம மனசு கஷ்டப்படுதா சரி யாருக்கா இருந்தாலுமே இந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் இப்படிதான் கஷ்டப்படுவாங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ல தேவையில்லை நீங்க புரிஞ்சுனா அதுவே அந்த இடத்துல கரெக்டா உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணி உங்களை அடுத்த ஸ்டெப் கூட்டிட்டு போயிரும் அந்த இண்டிகேஷன் வந்ததுக்கு அப்புறமே நீங்க அதுல இருந்து ஃப்ரீ ஆயிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காவே ஃப்ரீ ஆயிடுவீங்க சார் ஒரு வேலையை வந்துட்டு செய்யுங்கன்னு சொன்னா அது எப்படி செய்யலாம் என்னன்னு தெரியலாம் சார் இதை புறக்கணிச்சிருங்க அந்த வேலையை அதுக்கு வந்து பயிற்சி எதுவுமே தேவையில்லை வேலை செய்யணும் போது அந்த பயிற்சி எப்படி செய்யலாம் எந்த மாதிரி செய்யலாம் எல்லாமே கேட்கலாம் நம்ம அங்கே எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பயிற்சியே தேவையே இல்லைங்க சார் வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி அதை எப்படி பயிற்சியை நம்ம சொல்ல முடியும் அதனால வந்துட்டு இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது வர்றதை ஏத்துக்கணும் அவ்வளோதான் அதை யோசனை பண்றதுனால நமக்கு வந்து உடம்புதான் பாதிப்பாகுமே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது வெளியில வேலையை நம்ம பார்க்கலாம் அது வந்தா வந்துட்டு போகுது அதுக்கு அதுக்கு வந்து நாம பொறுப்பு இல்லை அதனோட இயல்பே அப்படிதான் எதையாவது ஒண்ணு காமிச்சிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதை புரிஞ்சுட்டா போதுமே தவிர அதுக்கு பயிற்சியோ எதுவுமே தேவையில்லைங்க சார் சிங்கப்பூர்ல இருந்து இவர் மைதீன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அன்மியூட் பண்றான் வணக்கம் சார் வாங்க மைதீன் நீங்க நீங்க அவங்கிட்ட பேசலாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் என்ன டவுட்னா இப்போ நம்ம டெம்டேஷன் ஆகுது பாத்தீங்களா இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்துல வந்து எனக்கு அது தோணல ஆனா யாராவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறத பார்த்துட்டு எனக்கு என்ன அறியாமல அந்த தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு அதை சாப்பிட்டே ஆகணும் ஆக்சுவலி இப்ப மழை காலமா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நம்மளுக்கு உகந்தது அல்லாம ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு ஆனா யாராவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கும் போது சாப்பிட்றானோ டிவி பாக்குறோம் டிவில யாரோ அந்த ஒரு நிகழ்ச்சி வருது ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி வருது உடனே நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் அந்த டெம்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம போய் அந்த தாட்ல விழுந்து ஐஸ்கிரீம் வாங்கலாமா வாங்குவோம் அதை பத்தி திங்க் பண்ணி அதை வாங்கி சாப்பிட்றோம் இதை எப்படி மேம் ஹேண்டில் பண்றது சார் இது வந்துட்டு உங்களுக்கு அது நம்ம அறிவு வச்சு நம்ம அது தேவையா தேவையில்லையான்னு பாத்துக்கலாம் உள்ள வந்து அது வராது வர வேண்டாம் அது வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லைங்க சார் அகத்துல வந்துட்டு எல்லாமே அதான் புறத்துல நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் நமக்கு உள்ள எல்லாமே காமிக்கும் அப்படிங்கும் போது நம்ம வந்து உள்ள மனசுக்குள்ள அதுல இருந்து போராடவே தேவையில்லைங்க சார் வெளியில சூழ்நிலைக்கு இப்ப நம்ம சாப்பிடலாமா வேண்டாமா அங்க நம்ம அறிவை யூஸ் பண்ணணும் மனசுல வர்ற எண்ணத்துக்கு உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்துட்டு வேலைக்கு வரும் இப்ப இந்த கிளைமேட் நம்ம சாப்பிடலாமா இல்ல வேண்டாமா நம்ம உடம்புக்கு செட் ஆகுமா அப்படின்றத யோசனை பண்ணிட்டு சாப்பிடலாம்னா சாப்பிடலாம் உள்ள வர்ற எண்ணத்துக்கு வெளியில தான் சார் வேலை செய்யும் மாதிரி உள்ள வந்துட்டு இது வரக்கூடாது இது வரணும் அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே நான் பண்ண தேவையில்லைங்க சார் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அது வந்துருச்சு ஆனா அது என்ன அறியாமலே அதுல நான் அது எப்படி சொல்றது நான் ஆக்குப்பை அதுவும் என்ன ஹேண்டில் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப நான் அந்த அறிவை யூஸ் பண்ணும்போது அறிவை யூஸ் பண்ணும் போது அறிவை யூஸ் பண்ற மழை பெய்யுது உடம்பு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்கும் ஏதோ பிரச்சனை வருதுன்னு அறிவு சொல்லுது ஆனா ஆல்ரெடி அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அனுபவம் இருக்கு பாத்தீங்களா அந்த அனுபவம் வந்து அந்த டெம்டேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்மள அறியாத ஒரு விருப்பம் அளவுக்கு விருப்பம்னு வச்சுக்கோங்க அந்த விருப்பம் மேல ஓங்கி என்ன பண்ணுதுன்னா அதை சாப்பிட்றதுக்கு உள்ள தாட்ஸ் எல்லாத்தையும் அதிகமா கொண்டு வர ஆரம்பிச்சிருது இந்த அறிவை விட அது கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது மேடம் நான் சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்து அகத்தை ஒதுக்கி வைக்கணுங்கிறீங்க ஆனா இங்க அறிவத்தை செயல்பட நினைக்கிறேன் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி அந்த அனுபவங்கள் வந்து அதிகமான தூண்டுதல் காரணமா நம்ம அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடறத நம்ம திரும்பவும் சாப்பிட்றோம் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அகத்தை நம்ம ஒதுக்கி வைக்கணுங்கிறோம் ஆனா இந்த மாதிரி சூழல் நிறைய இடத்துல வருது இதை ஹேண்டில் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ முடியும்னு சொல்ல முடியாது ஹேண்டில் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றது மேடம்
அதாவது சார் இப்போ வந்து ஏற்கனவே நீங்க அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால ஒரு அனுபவம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப வந்து புற சூழ்நிலையில அந்த வந்து அந்த ஐஸ்கிரீமை வந்து நீங்க ஒருத்தர் சாப்பிட பார்க்கும் போது நமக்கும் அது சாப்பிடணும் அப்படின்னா பழைய அனுபவம் உங்களுக்கு இருக்குது. அதனால அந்த அத பார்த்தோடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா மறுபடியும் அந்த ஐஸ்கிரீமை வந்து நாம சாப்பிடணும். இப்ப வந்து உங்களுக்கு அறிவு தெரியாம இல்ல, மழை பெய்யுது, கிளைமேட் சரியில்லை, நைட் டைமா இருக்குது, இது சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு ஒத்துக்காது, எல்லாமே உங்க அறிவுக்கு தெரியுது இல்லைங்களா? இப்ப தெரிஞ்சோம் அந்த அறிவையும் மீறி அந்த மகிழ்ச்சியான அனுபவம் வந்து உங்களுக்கு அந்த ஐஸ் பக்கம் உங்களுக்கு வந்து இழுத்துட்டு போகுது கரெக்ட்டுங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இப்ப நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஒர்க் பண்றீங்க, அப்ப வந்து உங்களுக்கு வந்து அங்க நடக்கிற சூழ்நிலையை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு கோவம் வந்துருது. ஓகே மேடம். வந்து உங்களை யாராவது ஒரு திட்டிடுறாங்க, உங்களுக்கு வந்து கோவம் வந்துருது. இப்ப அந்த கோவம் வரும்போது உங்களோட மேல் அதிகாரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. உங்க மேனேஜர் வந்து உங்களை ஏதோ ஒன்று சொல்லி போறாரு, உங்களுக்கு வந்து கோவம் வந்துருது. இப்போ அந்த கோவம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு, இப்ப அந்த கோவத்தை வந்து உங்க மேனேஜர் மேல காமிப்பீங்களா? ஆனா ரொம்ப பழகப்பட்ட மேனேஜர்னா காமிச்சிருவேன். நான் இப்ப காமிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பயந்துகிட்டு இருந்தேன், ஒரு போயிருக்கு அப்புறம் அவர் என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாரு. உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இல்ல ஒரு இதுக்காண்டி சொல்றேன். இல்ல மேடம், பயம் ஆரம்பத்துல பயம் தான் இருக்குது. நீங்க சொல்ற கரெக்ட் தான், நம்மளுடைய மேலதிகாரம் கொஞ்சம் பயம் இருக்குது. உங்களை விட உங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து உங்களுக்கு திட்டுறாங்கன்னா உங்களுக்கு கோவம் வந்தோடனே அந்த கோவத்தை உடனே அவங்க மேல காமிச்சிடுவோம் இல்ல காமிச்சிட மாட்டீங்களா? ஆ காமிப்போங்க. அப்போ அது அதை காமிப்போம். அதே மாதிரி வீட்டுல ஒய்ஃப்ட கூட அதிகமா காமிப்போம். அது கரெக்ட் தான். என்ன சொல்றது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் தள்ளி போகும். ஏதோ ஒரு டிபெண்டன்சி இருக்கு, ஒரு என்ன சொல்றது, அவரால சில நல்ல நம்மளுக்கு தகுந்த ஒரு முன்னேற்றத்துக்கு அவர் வழியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. சப்போஸ் நம்ம கோவப்பட்டால பாதிப்புன்னு ஒரு பயம் இருக்குது. சரி சரி, இப்ப அதெல்லாம் கூட விட்டுருங்க. இப்ப உங்களுக்கு கோவம் வந்துச்சு, அதை செயல்படுத்துறீங்களா செயல்படுத்தலையாங்க? கோபங்கிறது ஒரு உணர்ச்சிங்க சார். இப்போ செயல்படுத்த முடியல அந்த கோவம் வந்த உணர்ச்சிக்கும் அந்த செயலுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு, உங்களுக்கு தெரியதா இல்ல? ஆமா தெரியுது. ஆனா அது என்னன்னா அது அதுவே நம்ம ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கனால அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன் மேடம். இல்ல இல்ல, அதாவது இப்போ ஒரு எண்ணம் வந்த உடனே நீங்க அது கரெக்ட் தான் அப்படின்னு டிக் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்களை செயல்படுத்த வச்சிடும். ஓகே ஓகே ஓகே. அப்ப என்னதா புரியுது புரியுது புரியுது. உங்களுக்கு வந்து எந்த உணர்ச்சி வந்தாலும் எந்த இது வந்தாலுமே அது வந்த வினாடியே நீங்க அது ஓகே அப்படின்னு சொல்லி டிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்டே அது செயல்பாட்டுக்கு வந்துடும். இப்ப வந்து அந்த தாளம் கொஞ்சம் நிதானிச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு அறிவால இந்த இந்த உணர்ச்சிக்கு நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ல வந்து ஒரு நிதானம் வந்துச்சு, ஒரு அறிவால முடிவு எடுத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம டிக் இது தேவையா தேவை இல்லையா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்றது அங்க ஒரு டைமிங் இருக்குது. இப்ப நீங்க இந்த ஐஸ்கிரீம் பார்த்த உடனே அந்த அனுபவம் வந்து உங்களை இழுத்தாலுமே கூட அந்த உணர்ச்சிக்கும் நீங்க உங்களுடைய செயல்பாட்டுக்கும் நடுவுல வந்து ஒரு நிதானம் ஒரு டைமிங் இருக்குது. நீங்க அதை பார்த்தோன்னே என்ன பண்ண, இந்த உணர்ச்சி வந்தோடனே அது டிக் கொடுத்துடுறீங்க. இப்ப டிக் கொடுத்தோடனே அது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க செயலுக்கு போயிடுறீங்க. ஓகே. இப்ப அந்த உணர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நிதானிச்சு
இப்போ இந்த இதுல நம்மளுக்கு நம்ம இதை சாப்பிடலாமா, இப்போ அறிவு கூட நம்ம இங்க யோசனை பண்ணணும், இப்போ நம்ம இதை சாப்பிடலாமா, கிளைமேட் டல்லா இருக்கு, சாப்பிட்டு நாளைக்கு நாம தான் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு அறிவால யோசனை பண்ணி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவு உங்க நீங்க எடுத்த முடிவுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தானாவே நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு, அதை உங்களை வழிகாட்டி உங்களை கூட்டிட்டு போயிடும். ஓ அப்படி சொல்றீங்க, ஓகே கண்டிப்பா நீங்க எடுக்கிற முடிவு போறது தான் அது உங்களை கூட்டிட்டு போகும். ஓ ஓகே ஓகே, நான் ஏதோ கேள்விப்பட்டேன் ஆக்சுவலி, இது சில ஸ்பீச்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி டெம்டேஷன் வருது ஏதாவது வருதுன்னா நீங்க மனசுகிட்ட பேசாதீங்கிறாங்க, இது பண்ணலாமா பண்ண வேணாம் மனசுகிட்ட பேசுனீங்க நீங்க பண்ணிருவீங்க, பேசாம இருந்தாலே சரியாயிருங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல இதுதான் எந்த உணர்ச்சிக்கும் ஒரு கேப் இருக்குங்க சார், அதை வந்து நம்ம டிக்கெட் கொடுத்தோம்னா நீங்க அந்த பக்கம் போயிருவீங்க, நீங்க அந்த கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசனை பண்ணி நம்மளுக்கு தேவையா தேவையான்னு நீங்க ஒரு முடிவெடுங்க அந்த இடத்துல. இப்ப எப்படி உங்ககிட்ட மேனேஜர்கிட்ட வந்து அந்த கோபத்தை உடனே உங்களால காமிக்க முடியல, இல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? டைம் எடுத்துட்டு அது என்னை நானே கஷ்டப்படுத்துற மாதிரிதான் ஆச்சு, வருத்தம் வருத்தங்கிற ஒரு இதுல மாட்டிக்கிட்டு அது கூட கொஞ்சம் கவலையா தான் போச்சு, புரியுது. இல்ல அப்பவும் நீங்க அப்போ மனசோட சண்டை போடுற மாதிரி ஆச்சு கரெக்ட்டுங்களா? இல்ல நீங்க மனசோட சண்டை போடலியதுக்கு இல்ல கோவப்படல, மேனேஜர் கோவப்படாட்டா நம்மள அறியாம அந்த கோவத்தை அடக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டாரு இந்த மாதிரி பண்ணிட்டாருங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மள ரொம்ப ஒரு வகையான டார்ச்சர் பண்ற மாதிரி தோணுது. இல்ல அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம், நம்ம கூட நாம சண்டை போடக்கூடாதுங்கிறது தான் நம்ம இந்த இடத்துலதான் நம்ம வந்து புரிதலே இருக்குது. இப்போ நீங்க வந்து அவர் வந்து உங்க மேனேஜர் உங்களை ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து கோவம் வந்துருது, சரி நாம இப்ப நாம என்ன பண்ணணும்னா அந்த கோவத்தை வந்து நம்ம பக்கம் திருப்பாகும், சரி நாம இங்க என்ன மிஸ்டேக் பண்ணோம், இப்ப ஒருத்தர் நம்ம மேல கோவப்படுறாங்க அப்படின்னாக்கா நாம ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்தாதான் அவங்க நம்ம மேல கோவப்படுவாங்க. இப்போ நான் நீங்க வந்து உங்களை யோசனை பண்ணி பார்க்கலாம், ஓ இப்ப இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னாக்கா நாம இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு செஞ்சோம், இல்ல நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம மேல தப்பு இல்லைனாக்கா அவர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லைங்க சார் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணல நாங்க இந்த மாதிரி நினைச்சு செஞ்சோம் நீங்க தவறா புரிஞ்சிட்டீங்கன்னு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்ல நம்ம மேலதான் தப்பு இருக்குது அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு நம்ம அடுத்தது என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணுமே தவிர அந்த கோவத்தை கூட நீங்க போராடிட்டு கூடாது. வரதான் செய்யும் அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை வந்து அதோட முடிச்சுக்கோங்க, முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அவர் மேலே கூட உங்களுக்கு கோவம் வராது. ஓகே நாம ஏதோ என்ன என்ன நாம இங்க தப்பு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதை சரி பண்ற வேலைக்கு போயிருவீங்க. ஓகே மேடம், ஓகே மேடம், அப்ப சண்டை மனசோட சண்டை போடக்கூடாது, ஃப்ரீயா விட்டுற வேண்டியதான், வெளியே மட்டும் செயல கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார், கோவம்ங்கிறதே வந்து சார் தாட் தான் சார், அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க சார், அது வந்தது வந்த வாக்குல அது பாட்டுக்கு போயிடும், நம்ம அது கையில எடுக்காதுன்னா ஐயோ கோவம் வந்துருச்சு அப்படின்னு அது போனதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது, அதனால நம்ம வந்து அது தாட்டு நினைச்சு விட்டுட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும், நீங்க அதை அடக்கவும் தேவையில்லை, வெளியில அதை காமிக்கவும் தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லைங்க சார். ஓகே மேடம், ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே ரெண்டு கேள்வி இங்க சாட்ல இருக்கு, சாட்டுக்கு வந்துடுறேன். அந்த கீழே தெரியுதுங்களா, அந்த ஏற்றுக்கொள்ள வேண்டுமா புறக்கணிக்க வேண்டுமா எது சரி? கிருஷ்ணன் ஏற்கனவே கேட்டிருந்தாரு புறக்கணிக்க பயிற்சி வேண்டுமா, அவரே திருப்பி கண்டினியூ பண்ணிருக்காரு, ஏற்றுக்கொள்ள வேண்டுமா புறக்கணிக்க வேண்டுமா? எப்படி பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தாங்க சார், அதாவது புறக்கணிக்கிறதுக்கு பயிற்சியும் தேவையில்லை, நீங்க அதாவது மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே அதுவாவே தானாவே அது வந்து உங்களை வழிகாட்டி கூட்டிட்டு போறோம், அதை வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி இல்ல இப்படிதான் அதை வந்து கண்டுக்காம புறக்கணிச்சாலும் சரி ரெண்டுக்குமே அதுக்கு வந்து ரிசல்ட் ஒண்ணுதான்.
ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி இருக்கு. கமலம் கோவை அவங்க வந்து, புரிந்து கொண்டதால் உங்களுக்கு ஏற்பட்ட பயனையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு இந்த புரிதல்ல எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எதுக்குன்னா எனக்கு அழுக வரும், ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டு அப்படின்னாவே எனக்கு அழுக வரும். அப்புறம் வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இது என்னன்னா, எதுக்குனால என்னடா நம்ம இன்னும் எதுவுமே தப்பு பண்றது, எதுவுமே தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டேங்கிறமே, ஒரு விஷயம் ஒரு வேலையே செய்யறோம், ஏமா இது இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாவே என்னடா நம்ம இன்னும் தப்பு பண்ணிட்டே இருக்கிற மாட்டுது, கரெக்டாக ஒரு வேலையை கூட நம்ம செய்ய முடியல அப்படின்ற ஒரு வந்துட்டே இருந்தது, ஒரு யோசனை வந்துட்டே இருந்துச்சு. என்னடா இப்போ நம்ம சரியில்லையோ, நம்ம வேலை செய்யறது சரியில்லையோ அப்படின்ட்டு கில்ட் ஆகிட்டே இருந்தேன், எப்படி சரி பண்ணுறது எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் என்னன்னா வந்து இந்த ஐயாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப நான் செய்யற வேலை கரெக்ட், வெளியில என்ன வேலை, இதுல வந்து நான் சரி பண்ணணும் அப்படின்றத விட வெளியில புறத்துல வேலை என்ன சரி பண்ணணும் செய்யணும், இது நான் வந்துட்டு என்ன தப்பு சொல்றாங்கன்னு நினைச்சினே தவிர வெளியில வேலையில தப்பு சொல்றாங்கன்னு நினைக்கவே இல்லை. என்னதான் சரியில்லைன்னு சொல்றாங்கன்னு நான் நினைச்சிட்டேன், செய்யற வேலையைதான் அவங்க ஆனா சொன்னாங்க இந்த வேலை இப்படி செய்யற அப்படின்ட்டு, நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தது என்னதான் சரியில்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வந்துட்டு இந்த புரிதலுக்கு அப்புறம் என்னன்னா, என்ன வந்துட்டு நான் எதுனால எனக்கு உள்ள வர்றது எல்லாமே ஓகே தான், வெளியில என்ன வேலை செய்யணும் அதுக்கு நான் எப்படி செய்யணும் அதை ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுத்து பக்காவா இப்ப என்னால செய்ய முடியுது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் எனக்கு அழுகையோ எதுவுமே இல்லை, என்ன வேலை செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் இப்ப வந்து ரொம்ப ஃபுல்ஃபுல்லா செய்ய முடியுது என்னால. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? உங்களை அன்மியூட் பண்றேன். கோபால் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, பேசுங்க. மேடம் வணக்கங்க. ரெண்டு பேருக்கு வணக்கம். ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்குங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஏற்கனவே பேசியிருக்கேன், ரொம்ப நாள் இப்ப இடையில விட்டுட்டேன், ஆனா ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறேன், வெளியிருந்து கவனிச்சுட்டு இருக்கேன். இப்போ அகம்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயாவோட தியானம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது அதை பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களோட அனுபவமாக சொன்னாலும் சரி, ஏன்னா கண்டிப்பாக அந்த நம்ம புறத்தில் தான் நம்ம வந்து வேலை செய்யணும், அகத்தில் வந்து வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருந்தாலுமே ஏதோ ஒரு தாட் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், சில நேரங்களில் பரபரப்பாகவும் இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் தியானம், ஐயாவுடைய தியானம் எந்த விதத்தில் கை கொடுக்கும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நாங்க ஐயாவோட தியானமோ இல்ல எந்த தியானமோ நாங்க செஞ்சது இல்லைங்க சார், அதனால இதனோட இது ரிசல்ட் எப்படின்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு அது தேவையும் படல அப்படிங்கறனால இது வந்து எங்களுக்கு தியானம் எப்படின்றத அந்த அணுகுமுறை எப்படின்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். சரவணன் மேடம் அவங்களுக்கு அவங்களாவது அவங்களோட அனுபவத்தை சொல்ல முடியுமா, ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா இருந்திருக்கு, ஏதோ ஒரு உணர்வு, தியான உணர்வு இருக்கும், சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சார் இப்போ வந்து நாங்க வந்து இது வரைக்கும் நாங்க தியானம் எதுவுமே செஞ்சது இல்லைங்க சார் நிஜமாலுமே. இல்ல இல்ல எல்லா தியானமுமே சொல்றேன் நானு, இப்ப நீங்க வந்து எந்த தியானமே நாங்க இது வரைக்கும் நாங்க செஞ்சதே கிடையாது. ஆனா வந்து நீங்க கேக்குற கொஸ்டின் எப்படின்னா, இப்ப வந்து தியானங்கிறது வந்து ஐயா எப்படி சொல்றாங்கன்னா, ஞானத்துக்காக வந்து தியானமே தேவையே இல்லை. ஏன்னா தியானங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் நம்ம தியானம் பண்ணுவோம். இப்ப அந்த டைமிங்ல வந்து மனசு வந்து அலைப்பாயாம ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கும், மனசெல்லாம் எண்ணங்கள் இல்லாம கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி அந்த டைமிங் வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் நீங்க வந்து ரெகுலர் லைஃப் வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெகுலரா எப்படி வருமோ அதே மாதிரிதான் இருக்கும். இப்ப வந்து இப்ப புறத்துல நம்ம வேலை செய்யறோம், அகத்துல வந்து உங்களுக்கு இப்ப உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தியானம் கூட செய்யலாம், அதெல்லாம் தப்பிலிருந்து ஐயவும் சொல்றது. ஆனா வந்து மெயினான பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து அகத்துல வந்து நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா
வேற எதுவுமே தியானமா கூட தேவையில்லை. இல்ல சப்போஸ் உங்களுக்கு வந்து தியானமும் கூட செஞ்சா பரவாயில்ல, இப்ப ரொம்ப ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுது, ரொம்ப மைண்ட் இதா இருக்குது அப்படின்னாக்கா தியானம் கூட பண்ணி நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதனாலயே தப்பு இல்லைன்னு ஐயா சொல்றேன். ஆனா எங்களுக்கு அந்த அனுபவம் எதுவும் இல்லைங்க சார். நன்றி சார். நன்றி சார். பாபுலால் சார், உங்களோட கேள்வி ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைக்கு அகம்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபுலால் சார் கிட்ட நிறைய எதிர்பார்க்கலாம் போல இருக்கு. நீங்களும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் போல இருக்கு பாபுலால் சார். நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நீங்களே ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீங்களே எல்லாமே நீங்களே பேசுற மாதிரி ஆலோசனை சொல்ற மாதிரி. திருவிளையாடல் பாத்திருக்கீங்களா? அந்த கேள்விகளை நான் கேட்கட்டுமா? நீங்க கேட்கட்டும். நன்றி கோபால். ஜீவமணி ஐயாவுக்கும் நன்றி. சரவணன் ஐயாவுக்கும் நன்றி. நன்றி 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 சார். கோபால் சார் வணக்கம். வாழ்க வளம். சரி, 8:15 ஆயிடுச்சு. வேற யாராவது கேள்விகள் கேட்கறதா? ஷார்ட் 2 minutes டைம் இருக்கு. அன்மியூட் பண்றேன். மேடம் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க சண்மதி? யா பேசுங்க. ஹலோ பேசுங்க பேசுங்க. ஐயா கேக்குதுங்க. வணக்கம் மேடம். ஹலோ. யா வணக்கம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. எனக்கு கேள்விகள் எதுவும் இல்ல. முக்கியமா நான் உங்களை அப்ரிசியேட் பண்றதுக்காக தான் கால் பண்ணேன். ஆக்சுவலி நான் இப்போ ஒரு 4 or 5 days அந்த ப்ரோக்ராம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். கேள்விகள் எனக்கு நிறைய இருக்கு, பட் நான் இன்னும் அந்த புக்ஸ் எல்லாம் ஐயாவோட புக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இதை நிறைய இன்னும் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் கேள்விகளுக்கு வரலாம். நான் ஃபர்ஸ்ட் எனக்குள்ள கிளியரா வைத்து அப்புறம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கறதுனால இப்போதைக்கு நான் அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ கேக்குது இல்லைங்க மேம்? கேக்குது சொல்லுங்க. ஹலோ மேம் கேக்குது. ஓகே, உங்க உங்க ரெண்டு பேர்த்தோட அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஃபுல்ஃபில்டா இருந்துச்சு. அதனால மெயினா உங்களோட இந்த இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வந்தேன். ஆக்சுவலி எனக்கு உங்களை சாதாரண நார்மல் ஒரு ஃபேமிலி விமன்ஸ் இவ்வளவு தூரம் வந்து நீங்க பேசும்போது பார்த்தா எல்லாத்துக்குமே கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஐயாலாம் ஜென்ஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு நிறைய ஈஸியா வந்து ஒரு விஷயத்துல வெளியில வரதுன்றது ஜென்ஸுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு தோணுது கம்பேர் டு லேடிஸ். ஏன்னா லேடிஸ்க்கு வந்து இஷ்யூஸ் எப்பவுமே நிறைய இருக்கும். லேடிஸ் தான் மெயினா மென்டலா நிறைய ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஃபேமிலி லேடிஸ் நீங்க வந்து இவ்வளவு தூரம் உள்ள இதுல வந்து பயனடைஞ்சு இதை பத்தி நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது ஈவன் ஆண்களை விட பெண்கள் அதை கொடுக்கும்போது இப்போ எங்களமா இருக்க ஃபேமிலியில் இருக்க பெண்களுக்கு இது கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு என் மனசுக்கு படிச்சு உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓ நம்மளாலையும் வந்து இது கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும், நம்மளாலே இதை புரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து ஃபாலோ பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு ரெண்டு பேர்த்துடைய அந்த ஸ்பீச்சும். ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் ரெண்டு பேர்த்துக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மேடம் இது வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் அது. இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் ஐயா வந்து நம்ம இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் மேடம். அதனால ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் வந்து இதை இன்னும் புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க இன்னும் ஃபேமிலியை வந்து நல்லா ரன் பண்ணி கூட்டிட்டு போகலாம். அதான் அவங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த ஒரு ஸோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்களோட இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு எல்லாத்துக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் பதிவு பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக தான். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். எப்படி நீங்க அந்த மீட்டிங்க்கு வந்தீங்க சண்மதி அவர்களே? நீங்க எப்படி மீட்டிங்க்கு வந்தீங்க? என்னோட சிஸ்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ரேவதி ஹரிஹரன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அவங்க இப்ப லைன்ல இருக்காங்க. அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இந்த விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு, நான் நிறைய ரெக்கவர் ஆயிருக்கேன், ரிலீஃப் ஆயிருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் இப்ப ஒரு 4 டேஸா வந்துட்டு இதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு புக் அனுப்பியிருக்காங்க, நான் புக் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே சண்முகி மேடம், இப்ப வந்து பகவத் கீதா வந்து இந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சிட்டு இது எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இப்ப அதுல வந்து ஒன் ஆர் டூ ஸ்டெப் சொல்றேன் உங்களுக்கு. ஐயாவுடைய புக்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் அவைலபிள் இன் PDF ஃபார்ம். நீங்க உங்க நம்பரை இங்க சாட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கிடைச்சிடும். நீங்க எல்லா புக்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஐயாவுடைய வீடியோஸ் ப்ரோக்ராம்ஸ் மோர் தென் 1000 வீடியோஸ் ஓகே யூடியூப்ல இருக்கு. நிகழ்ச்சிகள்லாம் கம்ப்ளீட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப இது நடக்கிற இந்த சத்சங்கம் யூடியூப்ல அப்படியே இருக்கும். டெய்லி டெய்லி இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். எல்லாமே சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, என் லிங்கும் அனுப்பியிருக்காங்க. என்னோட சிஸ்டர் வந்து நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் எனக்கு சொல்லி இருக்காங்க, லிங்கும் அனுப்பியிருக்காங்க. எல்லா வீடியோஸ் புக்ஸோட லிங்க் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. நீங்க வந்து உங்க நீங்க ஏதாவது ஒரு பிரவாகம் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கிட்டீங்கன்னு வச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்க டெய்லி அந்த மெசேஜ் வரும். உங்க நம்பர் அனுப்பினீங்கன்னா வி வில் ஆட் இன் ஒன் ஆஃப் தி குரூப். சரிங்க ஐயா, சரிங்க ஓகே அனுப்புறேன். சரிங்க ஓகே, தேங்க் யூ வெரி மச், தேங்க் யூ வெரி மச், தேங்க் யூ, தேங்க் யூ. அனைவரின் சார்பாக அன்புக்கரசி ஜீவமணி அவர்களுக்கும் பிரேமா சரவணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்போ ஸ்டாப் ரெக்கார்ட்.